ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா நியூஸ் சவுத். கொரோனா காரணத்தால் 2020 வந்த படங்கள் மிக குறைவு. அதில் ஒரு முக்கியமான படம் தான் பாவ கதைகள். இந்த படம் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதால் இந்த படம் எத்தனை பேரை சென்றடையும் அப்படிங்கிறது சொல்ல தெரியல. சரி, வாங்க படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தை ஏன் எல்லாரும் கட்டாயம் பார்க்கணும்னு கடைசியில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது ஒரு ஆந்தாலஜி படம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மொத்தம் 4 கதைகள். சுதா கொங்கரா, விக்னேஷ், சிவன், கௌதம் மேனன் மற்றும் வெற்றி மாறன் இயக்கியிருக்கிறாங்க. முதல் கதை தங்கம். நம்ம சமூகத்தில் மூன்றாம் பாலினத்தவர்கள் மீதான பார்வை எப்படி இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு மூன்றாம் பாலின மனிதனை பற்றிய கதை தான் இந்த தங்கம். தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் சொல்லப்படாத மூன்றாம் பாலினத்தவர்களோட அழகான காதலையும் அவர்களோட வாழ்க்கையும் ஒரு அரை மணி நேரத்தில் சுதா கொங்கரா அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் காளிதாஸ், ஜெயராம், சாந்தனு, பவானி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அடுத்த படம் லவ் பண்ண உற்றனும். இந்த படம் காதலில் நடக்கிற ஆணவ கொலைகள் பற்றி ரொம்ப சட்டிலாக பிளாக் காமெடி கலந்து பேசுது. ஆணவ கொலைகள் அரங்கேற்றத்தில் பெற்றோர்கள் தாண்டி யார் முக்கிய பங்கு வகிக்கிறா அப்படிங்கிறதையும் பேசியிருக்குது இந்த படம். விக்னேஷ் சிவன் இந்த பகுதியை இயக்கியிருக்கிறாரு. அஞ்சலி, கல்கி கோச்சலின் மற்றும் பதம்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த போர்ஷன் மற்ற 3 போர்ஷனை விட கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். அடுத்த படம் வான் மகள். இந்த படம் சைல்டு அபியூஸ் பற்றியும் அதை எதிர்கொள்கிற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட மனநிலைமை பற்றியும் பேசுது. கௌதம் மேனன் இயக்கி சிம்ரன் மற்றும் ஆதித்யா பாஸ்கர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. அடுத்த படம் ஓர் இரவு. இந்த படம் சாதிக்காகவும் கௌரவத்துக்காகவும் பெத்த மகளையே கொள்கிற ஒரு அப்பா மகள் கதை பற்றி பேசுது. வெற்றி மாறன் இந்த பகுதியை இயக்கியிருக்கிறாரு. பிரகாஷ்ராஜ் மற்றும் சாய் பல்லவி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த 4 கதைகளில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகர்களுமே அவங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக காளிதாஸ், ஜெயராம், ஜாஃபர், பிரகாஷ்ராஜ் மற்றும் சாய் பல்லவி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் மிகையாகாது. கல்கி கொச்சலினோட முதல் தமிழ் படம் இது. அவங்கள இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. பர்சனலாக எனக்கு தங்கம் மற்றும் ஓரிரவு போர்ஷன் ரொம்ப பிடிச்சது. தங்கமே தங்கமே பாட்டும், கண்ணே நான் உன் கண்ணாடி அப்படிங்கிற பாட்டும் படம் பார்த்து முடித்த பிறகும் மனசுக்குள்ளே ரீங்காரம் இட தவறலை. சரி, ஏன் இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும்? இந்த படம் பேசுகிற விஷயங்கள் இதுதான். சாதி, கௌரவம், காதல், சமூகம் மற்றும் பெண். நம்ம சமூகத்தில் சாதி, காதல், கௌரவம் இந்த மூணையும் தூக்கி சுமக்கிறது பெண்கள் தான். சாரி, தூக்கி சுமக்க வைக்கப்படுறது பெண்கள் தான். அதை செய்கிறது இதையெல்லாம் கட்டி காப்பாற்றுறதா நினச்சிட்டு இருக்கிற ஆண்கள். ஒரு குடும்ப மற்றும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட மானத்தை தூக்கி சுமக்கிற பொறுப்பு விரும்பியோ விரும்பாமலோ பொண்ணுங்க மேலே காலம் காலமாக திணிக்கப்பட்டுக்கிட்டே வருது. ஒரு குடும்பத்தோட மானத்தை அந்த குடும்பத்தோட பொண்ணும் அவள் மூலமாக பிறக்கிற வாரிசும் தான் தீர்மானிக்குதுன்னு நம் சமூகம் காலங்காலமாக நினைக்குது. அதனால தான் ஒரு சாதிக்கார ஆணும் இன்னொரு சாதிக்கார ஆணும் பழகும்போது ஏற்றுக்கொள்கிற இந்த சமூகம் அதே வேற்று சாதிக்கார நண்பன் தன் சாதிக்கார பொண்ணை விரும்புகிறதை ஏற்க மறுக்குது. இப்படிப்பட்ட மனிதர்களோட முகத்தில் ஓங்கி அறையக்கூடிய படம் தான் இந்த பாவக்கதைகள். இந்த படம் சாதியவாதிகளுக்கும் பெண்களை சாதிய கௌரவமாக பார்க்குறவங்களுக்கும் தன்னை மறுபரிசீலனை செஞ்சுக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் பாவக்கதைகள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் சாதியும் கௌரவமும் ஏதோ ஒரு விதத்தில் ஒளிஞ்சிட்டு தான் இருக்குது.